ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் சவுண்டர் அருணா லவ் சக்சஸ். இன்னைக்கு என்ன பிளாக்? என்னடா கலர் கலரா டிரஸ் எல்லாம் போட்டுருக்கேன்னு பாத்துக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் டே. ஆமாங்க, ரெண்டாவது வெட்டிங் டே, செகண்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. இப்ப நாங்க எங்க இவ்வளவு இதை கிளம்பிட்டு பாத்தீங்களா, கோயிலுக்கு போலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு. சரி, அதனாலதான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகி இப்போதான் ரெடியாக, மணி 6-7 மணி ஆயிடுச்சு. 7 மணி வரையும் ரெடியாக இருக்கும், எப்படி ரெடியாகும் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, நாங்கள் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. போயிட்டு என்ன கோயிலுக்கு போகிறோன்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விலாக முடிவு அப்படி போட்டுகிட்டே இருக்கும், வீடியோ எடுத்துகிட்டு விலாக போடுறோம். அப்போ நீங்கள் பாருங்கள். ஓகேவா, டாடா பாய். கண்டினியூ பண்ணலாம் வாங்க வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் மாமியார் மாமனார் இவங்க தான் கேட்டிருந்தீங்க நீங்களும். சரி, இவங்க தான் பார்த்துக்கோங்க. இவங்க காலையிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ப்ளஸ் அமௌண்ட்டு கொடுத்தாங்க, அதுவும் வாங்கிட்டு சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனா பார்த்தா ஆயா வெளியிருந்தாங்க, மாமாவோட அம்மாவோட அம்மா இவங்க. சரி, இவங்க காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரி போயிட்டு வரேன்னு பார்த்தா மாமாவுக்கு ரொம்ப பாஸ் அதிகமாகி போச்சு. சரி, ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சரி போயிட்டு வரங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரே டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த டைமிங்க்கு மார்னிங் டைமில் ஃப்ரெஷ்னஸ் சூப்பராக இருந்துச்சு. பைக்கில் ட்ராவலிங்கு சும்மா மாசாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்க பார்த்தா நம்மளும் உள்ள இந்த மாமா மட்டும் இடையே இருக்குமே, நம்மக்குள்ளே வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு முனியப்பன் கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு தான் சாமி கும்பிட்டு தான் எங்கே இருந்தாலும் போவோம். சரி, அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம முனியப்ப கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முனியப்பன் கோயில். முனியப்பன் கோயிலில் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்கக்கிட்டேயும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தா, பக்கத்தில் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சப்பா பூ வந்துச்சு. மாமா, எனக்கு அந்த பூ பிடிச்சிதான் மாமா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் பூ. விரிச்சு கொடுக்குறியா? எட்டியாவது விரிச்சு தரணும். சூப்பர். நூனே தேங்க்யூ மாமா, லவ் யூ, லவ் யூ டூ. எல்லாரும் எப்படி இருந்துச்சுன்னு? ஓகே, திரும்ப நம்ம ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஜாலியாக நம்ம ட்ராவலிங் ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இந்த ட்ராவலிங்கை நம்ம பார்த்துட்டு நம்ம பெட்ரோல் அடிக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்க போய் பெட்ரோல் அடித்தாச்சு. அடிச்சுட்டு திரும்ப நம்ம ட்ராவலிங்கை கிளம்பியாச்சு. போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா ஜாலியாக கதை பேசிகிட்டே போனோம். எங்கள் லவ் பண்ணும்போது நடந்ததே எல்லாம் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே ஒரே வேளையாக போயிட்டே இருந்தால் பார்த்தா நம்ம கோயில் வந்துருச்சு. என்ன கோயில் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்கள் திருச்செங்கோடு கோயிலுக்கு தான் வரோம். அங்கே பார்த்தீங்களா, தெரியுதுங்களா மலை மேலே கோயில், அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் இன்றைக்கி இந்த விலாகில். நம்ம திருச்செங்கோடு கோயிலுக்கு தான் போக போகிறோம். நடந்து போகிறது இருந்தால் வேறு வழி இருக்குது. ஸோ நம்ம வந்து பைக்கில் வந்து இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. சரி, பைக்லேயே போகலாம் அப்படின்ட்டு இந்த வழி வந்து பைக்கில் போகிற வழி, பைக்கு காரு பஸ் எல்லாம் போகிற ரூட் இந்த ரூட்டு தான். ஓ, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 2-வீலர் வந்தால் 10 ருபீயா, 4-வீலர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 20 ன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 10 ருபீ அமௌண்ட் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ரியலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் மட்டும் எனக்கு திகிலான திகில், அழுவாச்சே பிடிச்சிட்டேன். பயங்கரமாக அழுவாச்சு. என்னை விட்டுருங்க மாமா, நான் நடந்து கூட வந்துடுறேன், என்னால் முடியல, தயவு செஞ்சு என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்ட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹீல்ஸில் போனால் ரொம்ப பயமாக இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடியல, பயங்கரமாக அழு நடந்துட்டுருந்தேன், நடந்து கூட வந்துடுறேன் சாமி, என்னை விட்டுருங்க அப்படின்னு. என் மாமா எனக்காகவே சரி ஓகே சென்டரில் போகலாம், நடு ரோட்டில் போ, எந்த பைக்கு எதுவும் வராதனால நடு ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் முடியல, கோயில பார்த்ததா கொஞ்சம் உசுரே வந்துச்சு.
நீங்களும் திருச்செங்கோடு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம கோயில் வந்தாச்சு, வந்து பைக்கில் ஸ்டாண்டில் போட்டு சரி நம்ம சாமிக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன திரிப்பலாம் எவ்வளோ இல்லைன்னு சொல்லி ரேட் கேட்டு வாங்கிட்டு என்ன ஊதுபத்தி மஞ்சள் குங்குமம் திரி எல்லாம் விளக்கு எல்லாமே வாங்கிட்டு சரி போய் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போக பார்த்தா ஆஞ்சநேயர் நம்மளை வரவே இருக்கிறாரு சரியில்லை. சரி அவர் கொஞ்சம் டாட்டா பாய் நாங்கள் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு சரி சாமி வந்து நம்ம சுற்றிட்டு தான் வந்து எப்பவுமே நேராக வந்து சாமி ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, சுற்றிட்டு போகணுன்ட்டு சுற்றிட்டு போக வந்தோம். இந்த பக்கம் பார்த்தா நம்ம குழந்தைங்க இல்லைல்ல, உங்களுக்கே தெரியும் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா. சரி ஓகே நம்ம ஒரு தொட்டில் கட்டிடலாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம தம்பியோடு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை தொட்டில் கட்ட சொன்னேன். மாமா கட்டிட்டாங்க. சரி சுற்றில் கட்டிட்டு நம்ம சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நாகர் இருக்கும். இந்த ஸ்பெஷல் ஆஃப் நாகர் தான் இந்த கோயிலில். இந்த நாகருக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போய் மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம சிவன் நாகர் அந்த மாதிரி இருக்காங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு விளக்கு வந்து அங்கே பொருத்தி வைக்கணும். விளக்கு ஏற்றிட்டு மனசார மனசில் இருக்கக்கூடிய சோகம் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க வந்து விளக்கேற்றிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அந்த நம்பிக்கையில் தான் நானும் அங்கே போய் வேண்டிக்கிறேன். எனக்கும் வந்து என் தம்பி வந்து திரும்ப வந்துடணும் நிறைவேறி வந்துடணும்னு சொல்லிட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திரும்ப வந்து என்ட்ரன்ஸ் சாமியோட கோயில் முன்னாடி வாசல்படி வந்துட்டோம். அங்கேயும் வந்து சரி சாமிக்கு விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விளக்கு பொருத்தியாச்சு. பொறுத்துட்டு சரி உள்ளே கிளம்பிட்டோம். இந்த உள்ள என்ட்ரன்ஸ் கோயிலோடைய அர்த்தநாதீஸ்வரர் கோயில், இது வந்து அர்த்தநாதீஸ்வரர் சீஸ்வன் சிவனோட கோயில் தான் இது. சரி அர்ச்சனை செய்து வாங்கிட்டு உள்ளே சாமிக்கிட்ட போயிட்டோம். உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு திரும்ப வந்து இந்த சைடில் வந்து சித்தர் கோயிலில் சாமியெலாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஒரு நேம்ஸ்லாம் அவங்களோட நேம்லாம் எழுதி வச்சு அவங்க நேம்லாம் படிச்சுட்டு பொறுமையாக எல்லா சாமியும் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிட்டர்ன் வெளியே வந்தோம். நாங்கள் போன டைமில் வந்து திருச்செங்கோட்டுப்பாங்க போல தேர் தெரிஞ்சு சரி தேர் பார்த்துட்டு அதே ஜாலியாக கிளம்பலான்னு பார்த்தா உங்கள் மாமா வந்து வரடிக்கல் அங்கே போகலாம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் கிளம்பும் போது மதியம் கரெக்டாக மலை ஏறும் போது 12 மணி, மட்ட மதியானம் 12 மணிக்கு ஏற காலு கீழே வைக்க முடியல, அவ்வளோ சூடு பயங்கர சூடு. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த ஹைட்டில் போய் அந்த வியூ பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. மாமா கூட கொஞ்சம் திகிரியமாக ஏறிட்டு தான் இருந்தாங்க. மாமாலாம் தாங்கிக்குவாங்க, அவங்களாம் எதையும் தாங்க மதியம் நம்ப அப்படியா. எப்படா அந்த மலைக்கு போவன்னு இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து வரடிக்கல் போகிறோம், அதுவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு, ஒரு சைடு பயமாகவும் இருந்துச்சு. எப்படியோ நிழல் வெயில் கல்லுக்கடியிலலாம் கொஞ்சம் நிழல் இருந்துச்சு. அங்கே போய் உரமா நின்றுட்டு திரும்ப நான் கிளம்பிட்டேன். பார்த்தா இந்த வீடுலாம் பாருங்களேன், கொஞ்சம் சறுக்குன்னா கீழே தான் போய் முடிவு வேணாலும் பயம் நடுக்கும் எடுத்துக்கிச்சு. நீங்களும் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து வழிகள் ஏறி இருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. வரடிக்கல் மேல வந்து கோயில் இருக்கு, வந்து வரடிக்கல் போகலாம். இதை பார்த்தீங்களா இந்த வியூலாம், கொஞ்சோண்டு சரிச்சா நான் போய் கீழே தான் விழுவேன். நான்லாம் அழுக ஆரம்பிச்சுட்டு என்னால் முடியல, என்னால் கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருங்கன்ட்டு கோயிலுக்கு வந்து மேலே போ
மாமா எனக்கு தைரியத்தில் தான் இந்த மலை ஏறி வந்தனே, இல்லைன்னா அப்படி பாலே இறங்கி ஓடிட்டு போய் ஒன்றும் முடியல. பயங்கரமான பயம் எடுத்துக்கிச்சு. உள்ள வந்து சிவன் சாமி இருந்துச்சு. என்னமா பொடி சுடுது, சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியா எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இந்த கல்லு நிக்கிது. இந்த கல்ல பாருங்க, கொஞ்சம் கூட எங்கேயுமே பிடிக்கல. ஒரு வழியா கீழே வந்து சாமி கும்பிட்டு திரும்பவும் பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. திரும்பவும் எனக்கு பயம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி டிராவலிங் சீரியஸா சொல்றேன், எனக்குலாம் ஹைட்னா பயம், உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க. நீங்களும் என்ன மாதிரிதான் ஹைட்னா பயந்துக்குவீங்களான்னு. பைக் பஸ்ஸில் அந்த மாதிரி சைடில் போனால் கூட தெரிவிக்க தானே, பைக்கில் பயங்கரமாக இருக்குது. இந்த இறங்கும் போது கூட மலை வெட்டி வந்து நம்ம இறங்கணும் கொஞ்சம் தெரிவிக்கல. ஏறும் போதெல்லாம் அந்த சைடில் வந்தோமா கொஞ்சோடு தப்பினா கீழே தான் போய் விழுவோம். என்னென்ன பயம் எடுத்துக்கிச்சு. நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது மலை ஏறும் போதோ இல்லை எங்கேயாவது ஹைட்ல இருக்கும் போது உட்காந்து அழுது இருக்கீங்களா? நானும் திரும்ப வீட்டுக்கு வரும்னாவே நினைக்கல. பயங்கரமா இருந்துச்சு அந்த